சிங்கமும் ஒரு எலியும் ஒரு நாள் ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சான். அதுக்கு மேல ஒரு எலி விளையாடிட்டு இருந்துச்சான். இந்த சிங்கம் வச்சு எலியை கையில குடிச்சுச்சான். எலி கேட்டுச்சா, சிங்கராஜா சிங்கராஜா எப்படி சிங்கராஜா அவங்களுக்கு அடுத்த காலத்துல உதவி பண்ணுவோம் சிங்கராஜா அப்படின்னு கேட்டு உடனே அந்த சிங்கம் நான் சொல்லிச்சா, நீ எனக்கு உதவி பண்ண முடியா அப்படின்னு சொல்லிச்சுட்டேன். உடனே அதை விட்டுச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு பேட்டா காலத்தில் அதனால சிங்கத்துக்கு மேல அதே போட்டாங்க. உடனே அந்த சிங்கமும் ஆன் பத்துச்சான். உடனே அந்த எலி வந்து சத்தத்தை கேட்டு கூர்மையான பல்ல வச்சு இந்த வலையை கடிச்சுட்டான். உடனே அந்த சிங்கம் எலியும் நண்பர்கள் ஆயிட்டாங்களா. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, உருவத்தை வச்சு எடையே போடக்கூடாது. அகிலம் போற்றும் பாரதம் இடையிலே இல்லாமா காவியம், தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கும் இடையினிலே விளையும் போரின் சத்திய விண்டிருமா, சத்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முத்தியையும் அகிலம் போர்க்கிறும் அற்புத காவியம், கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் மகாபாரதம். மகாபாரதம். குட் மார்னிங் டு ஆல், மை நேம் இஸ் சிஸ்டர் சித். And I am tell about the story. Story name is The Woodcutter and the Apple Tree. Long ago, many birds and ants lived in the apple tree. One day, a woodcutter came to cut the tree. Birds and ants, please don't cut the tree. Tree is our home. The woodcutter, don't cut the tree. Birds and ants told the woodcutter, thank you woodcutter, moral of the story. And save the tree, don't cut the tree. Tree gives fresh air, oxygen, fruits, vegetables, etc. We should global warming. Thank you. Thank you.
Once there were
At a time, they want to cross the bridge. The black goat said, I won't go back. The brown goat said, I won't go back. They decided to cross the bridge. The one goat laid down, I go cross it. Finally, both reach other side. The moral of the story, humility leads to fulfillment. Thank you. வணக்கம். நான் எஸ்கே மீட்டரன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி. கணபதி தொட்டில் திருச்சிட்டப்பழம் பாலம்பேட்டெல்லாம் பாலம்பருப்பும் இவை நாங்கும் பன்னெண்டுக்கு நான் தருவேன். கோலோசை துங்கக்காரை முகத்து தூமணியே சங் நீ நனக்கு சங்கத்தமிழ் மூருதா திருச்சிட்டப்பழம். நன்றி. I'm studying first B. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Mahesharga, Guru Shasha, Barbrahma, Tasmai Shri, Guru Namaha. Thank you. வணக்கம். குள்ள நயன் தாத்தே ஒரு ஊர்ல ஒரு குள்ள நயன் இருக்கியா. அழுந்த காட்டு பக்கியா ஒரு குகை இருக்கியா. ஒரு நாள் அல்ல பக்கத்து வீட்டு காட்டுல இருக்க தன்னோட தவறுனா பார்க்க போயிட்டியா. போன மொழி தீயும் பத்தி எடுத்துட்டியா குள்ளநயிலுக்கு. அப்ப குள்ளநயில் நம்ம காப்பிடாம ஒருத்தமே கழுவ போட்டுச்சு. அங்கங்க எல்லாத்தையும் இருக்க பாத்துக்கி ஒண்ணு மேலயா ஒரு ஏத்துல காத்த போறேன்னுச்சியா. அது பாட்டு குள்ளநயி நன்னாக்கு ஈப்பாக்கு அது ரொம்ப காத்து போல ரொம்ப மேலே இருந்துச்சியா. அது தூரமாக இருந்துச்சியா. அந்த குழு நாயி எழுக்க மீட்டி பண்ணிட்டு அதால முடியா. அது குளிக்கி குளிக்கி பார்த்துக்கு அதால ஒண்ணுமே முடிய. அதனால தூக்கமா இருந்துச்சு. அது குளிக்கும் நல்லா காயே நம்ம கிட்டி நல்லா காயே அப்படி அது தூக்கமா போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. ஜாயா ஜாயா ஹே மகிசாசு.
அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற கதை பேர் என்னென்னா, யார் மகிழ்ச்சியாக இருக்கான்ற கதை தான். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சான். ஒரு கொக்கை பார்க்குற வரைக்கும், அந்த கொக்கை பார்த்தோடனே, கொக்கையே கொக்கையே நீ இவ்வளோ அழகாக இருக்கியா, ஆனால் நம்மட்டு கருப்பாக அசிங்கமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அதுக்கு அந்த குக்கு சொல்லிச்சான், நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், அவர் மயிலை பார்க்குற வரைக்கும் மயில் கலர் கலராக தொகை வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த காக்கா மயிலை பார்க்குறதுக்கு மிருக மையத்துக்கு போனிச்சான். அந்த மயிலை பார்த்தோன்னே, மயிலே மயிலே என்னை எவ்வளோ அழகாக இருக்கு, கலர் கலர் தொகை வச்சுட்டு, ஆனால் நம்மட்டு கருப்பாக அசிங்கமாக இருக்கேன், என்ன பார்க்க எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அதுக்கு அந்த மயில் சொன்னிச்சான், நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஒரு நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னோடய அழகு நல்லா எல்லோரும் என்ன சிறையில் பூட்டி வைக்கிறாங்க, நானும் ஒன்ன மாதிரி இருந்தால் சுதந்திரமாக வெளில பறந்து போகலாம். அதோட கதை முடிஞ்சு போயிடுச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்ம யாரும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நன்றி.